மனுஷப்பிரியர்களே, வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். 2008 காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் ரஞ்சித் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு அதிபயங்கரமான எதிர்பாராத திகிலூட்டும் அமானுஷ்ய சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் ரஞ்சித் அவர்களுடைய அண்ணன் பையனும் அவனுடைய சில ஃப்ரெண்ட்ஸுங்களால தான் இந்த சம்பவம் ஏற்படுது. இதனால் ரஞ்சித் அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு, அதுவும் ஒரு பயங்கரமான திகிலூட்டுற சம்பவம் தான் இவங்க வாழ்க்கையில் நடந்திருந்திருக்கும், அது என்ன, இதிலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, இந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான திகிலூட்டும் சம்பவமாகவும் இருக்கும். அதோட நம்மளுடைய இதயத்தை நெருங்கக்கூடிய, அதாவது ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியும் இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் நடக்கக்கூடிய அந்த அத்தனை சம்பவங்களும் என்னங்கிறது தெரிய வரும். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி திகிலூட்டும் அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்துச்சுன்னா அதை எங்கள் கிட்ட சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாவும் நீங்கள் அனுப்பலாம். வாங்க இப்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்கான திகிலூட்டும் சம்பவத்துக்குள்ளே போகலாம். இந்த ரஞ்சித் அவர்களை பற்றி சொல்லணுன்னாக்கா, இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்திருப்பாங்க சின்ன வயசில். பெரியவன் பேர் ரவி, சின்னவ பேர் ரம்யா. இவர் ஒரு விவசாயியாக இருந்திருப்பார். இவருடைய வீட்டை சுற்றி நிறைய தோப்பு துறவும் வயல்வெளிங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். இவருடைய மனைவி வீட்டு வேலைங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு கணவருக்கும் ஒத்தாசையாக இருந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் இவர் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துலேயும் அங்கங்கேயும் ஒரு வீடு, அவங்களோடதும் தோப்பு துறவுங்கன்னுட்டு இப்படி தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கிராமத்து போலவே இன்னும் 6-7 கிராமங்கள் சேர்ந்து தான் ஒரு ஊரமும் இருந்திருக்கும். இந்த ஊருக்கெல்லாம் சேர்த்து நடுவில் ஒரு பெரிய கோவிலும் இருந்திருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு தான் ரஞ்சித் அவர்களுடைய அண்ணன் வீடு. ஸோ இவருக்கு, அதாவது ரஞ்சித்துடைய அண்ணனுக்கு, காலேஜ் வயசில் ஒரு பையன் இருந்திருப்பான். அவன் வெளியூரில் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்பவே கோலாகலமான முறையில் திருவிழா நடக்கும். இந்த திருவிழா 6 நாட்கள் வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த திருவிழாக்காகவே இந்த ஊர்லேருந்து வெளியே வேலைக்காக போனவங்களும் படிப்புக்காக போனவங்களும் இந்த திருவிழா நேரத்தில் அந்த ஊருக்கு வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் சமயத்தில் நாமளும் நம்ம ஊரை தேடி போவோம், நம்ம ஊருக்கும் நம்ம குடும்பத்தோட இந்த பொங்கலில் சீரும் சிறப்பமாக கொண்டாடுறதுக்காக போவோம். அதே மாதிரி தான் இந்த கிராமத்தில் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தவங்களும் படிக்க போயிருந்தவங்களும் இந்த திருவிழா சமயத்தில் அவங்க கிராமத்துக்கு, அதாவது அந்த திருவிழா பார்க்கறதுக்காகவே லீவெல்லாம் போட்டுட்டும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய நண்பர்களையும் அவங்க திருவிழாவை, அவங்க ஊரில் திருவிழா எப்படி நடக்கும் அதை வந்து பாருன்னு சொல்லிக்கிட்டும் கூப்பிட்டுட்டு வர்றது இந்த கிராமத்தோடைய வழக்கமாக இருந்துச்சு. இது வெறும் இந்த கிராமத்துடைய வழக்கம் மட்டும் இல்லை, பொதுவாகவே அப்படி தான் நாமளும் பண்ணுவோம். நம்மளுடைய ஊருங்களில் ஏதாவது விசேஷமான நாட்களில் திருவிழாங்கள்லாம் நடக்கணும் போது நாமளும் அப்படி தான் கூப்பிட்டு போயிருந்திருப்போம். அதே போல தான் இந்த கிராமத்துலேயும் இந்த ரஞ்சித்துடைய அண்ணன் மகன் வெளியே காலேஜ் படிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னோன்னே அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான 5 பேரை திருவிழாக்காக ஒரு வாரத்துக்குன்னு இவங்க கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்படி ரகு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை திருவிழாக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போது அன்னைக்கு அவங்க கிராமத்தை சுற்றி எல்லாம் காட்டிட்டதுக்கப்புறம், என்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு போகலாம் வாங்கடா, இங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, நம்ம பைக்கில் போனோம்னா 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் கிளம்பி தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போது போகிற வழியில் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒருத்தன் பேர் சங்கர், அவன் வந்து கொஞ்சம் வெகுளித்தனமாக இருந்திருப்பான். இவனை தான் ஒருத்தன் இப்போ ஏமாந்தவன் கிடச்சிட்டனாக்கா அவனை இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் இருக்கிறவங்கலாம் ஒரு கலாய்ப்பாங்க, அப்புறம் ஏதாவது சொல்லி கிண்டல் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க இல்லைங்களா, அது போல தான் இவங்களுக்கு இந்த சங்கர் கிடைச்சிருந்திருப்பான். இது காலேஜ்ல இருந்து இது கண்டினியூல தான் தொடர்ச்சியில இருந்துட்டு இருந்திருக்குது. அப்படி இவனை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவன் சங்கர் வந்து இதுவே ஒரு ஃபன்னா தான் எடுத்துப்பான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு வந்து கோபம் அதிகமாயிடுச்சுனாக்கா அவங்களே திருப்பி பேசுறதும் எதிர்த்து கேள்வி கேட்கறதும் பண்ணிட்டு இருப்பான். இது இவங்களுக்குள்ள வழக்கமா இருந்துச்சு. அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிற சமயத்துல சித்தப்பாவோட வீடும் வந்துருது. வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அறிமுகம் படுத்துறான். ரஞ்சித்தும் இவங்களை வந்து தன்னுடைய பிள்ளைங்க போலதான் எல்லாரையும் வரவேற்று அன்னைக்கு நல்லா ஒரு கறி விருந்தெல்லாம் வச்சு இவங்களை உபசரிச்சிருந்திருப்பாங்க.
இப்படி ஒரு நேரத்துக்கு அந்த ஒரு டைம்ல இவங்கெல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தாலும் இந்த கிராமத்து பொறுத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அவங்க ஒருத்தர்கிட்ட பழகுனாக்கா ரொம்பவே பல வருஷங்கள் பழகுனது போல அவங்க ஒரு அந்யோன்யமா பழகுவாங்க. அது போல இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிடுறாங்க. அதுலயும் ஒரு படி அதிகமாவே இந்த சங்கர் கொஞ்சம் வெகுளித்தனமா இருந்திருப்பான். அந்த வீட்டுல ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்திருக்குது. அதுலயும் இந்த ரவியை பார்த்ததும் சங்கருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஸோ அவங்க கூட இந்த சங்கர் இந்த கிரிக்கெட்டை விளையாடுறதும் வேற இந்த சின்ன சின்ன விளையாட்டுங்க விளையாடுறதும் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்படி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சித்தப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த நாளெல்லாம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து கிளம்பி ரகு தன்னுடைய வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுன்னு போயிடுறான். அந்த இரவு இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் எப்பவும் போலதான் இந்த சங்கரை இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு இது கேட்க கேட்க ஒரு கட்டத்தில் கடுப்பம் ஆயிடுது. பெசாம சும்மா விடுங்கடா, என்ன எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு இவனும் கோபத்தில் திட்டுறான். அந்த நைட்டும் போயிடுது. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் ரகுவோடைய சித்தப்பா இவங்களுடைய வீட்டுக்கு இந்த திருவிழா நடந்துட்டு இருக்குது, அந்த வேலை விஷயமா தன்னுடைய அண்ணங்கிட்ட பேசலாம்ட்டு இவர் வந்திருந்திருப்பாரு. அப்போ வீட்டில் சங்கரை பார்த்ததும் ரஞ்சித்து, ரவி உன்னை கேட்டுட்டு இருந்தான்ப்பா வரியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சங்கருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. இவனுங்கள்கிட்ட இருந்து முதல் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னுட்டு, சரிங்க அங்கிள் நானும் உங்க கூட வரேன்னுட்டு சங்கர் இவரோடைய கிளம்பி போயிடுறான். ஸோ இப்படி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரவியோட இந்த சங்கர் நல்லாவே பழகிட்டதுனால அவங்க கூட சேர்ந்து இந்த விளையாட்டுங்க இந்த கிரிக்கெட்டு ஜில்லிதாண்டல் அந்த மாதிரி மற்ற விளையாட்டுங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இப்படி ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இவங்களுடைய வீட்டில் இந்த சங்கர் தங்கிடுறான். அவன் தங்குறனேன்றதுக்காக வீட்டுக்கு வெளியில கூரை வீடெல்லாம் போட்டு ஒரு கயிறு கட்டிலெல்லாம் போட்டு ஒரு ஆள் தங்குற மாதிரி வசதிங்கெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சங்கருக்கும் தங்கிக்க சொல்லி இவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தொழிலிருந்து தப்பிச்சாண்டா சாமி, ஒரு ரெண்டு மூணு நாளாச்சு நான் இங்கே நிம்மதியாக இருக்கலான்ட்டு இவன் ரொம்பவே சந்தோஷமாக இவங்க கூட தங்கியிருந்திருப்பான். இப்படி சங்கர் ரெண்டு மூணு நாள் இவங்க வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பான். அன்னைக்கு திருவிழாவுடைய கடைசி நாள் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. இவங்க எல்லாம் கிளம்பி திருவிழாக்காக போகிறாங்க. அந்த நாள் வந்து ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த திருவிழாவில் தான் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த திருவிழா அன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு மறுநாள் காலையில வரைக்கும் ரொம்பவே கோலாகலமான முறையில தான் நடந்துட்டு இருக்கும். ஜனங்க அங்கங்கேயும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதும் கோவிலுக்கு போறதும் அங்க நடக்கிற இந்த பெண்கள் கோலாட்டம் ஆடுறதும் ஆண்கள் எல்லாம் சிலம்பாட்டம் ஆடுறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கத்துல இந்த பெரியவங்க ஆண்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு குடி அது இதுன்னுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடய சங்கரும் போய் சேர்ந்துடுறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோடய போய் சேர்ந்துக்கிறான். இப்படி இவனுங்க அந்த கிராமத்தெல்லாம் அதான் அந்த ஊர்ல நடக்கிற அந்த திருவிழாவெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறப்போ இவங்க குடிச்சிட்டு இருக்கிறது இவங்க கண்ணுக்கு தெரியுது. நாமளும் குடிக்கலாமாடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வேணடா, இங்கே எங்கள் அப்பா இருப்பார், எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, தெரிஞ்சால் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பொழுது சாயிட்டோம். அதுக்கப்புறம் நாம எங்கள் சித்தப்பா வீட்டுக்கிட்ட தான் யாருமே இருக்கிறது இல்லையா, அங்கே நம்ம போய் குடிச்சிட்டு வரலாம். இப்படி பொழுதும் சாயுது. ரகு சொன்ன மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் சரக்கடிக்கலான்ட்டு அவங்க சித்தப்பா வீட்டுக்கிட்ட போகிறதுக்காக இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ சங்கர் நான் வரலடா அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. டே இவனை இங்கே விட்டால் ஏதாவது உளறி கிளறி வச்சிடுவான்டா, நாளைக்கு பின்ன எனக்கு தான் அது பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதாவது சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க. இப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்திருக்காது. ஆனாலும் ஒரு ஆசைக்காக இவங்க போய் அங்கே அவங்க சித்தப்பா வீட்டுக்கிட்ட உக்காந்துக்கிட்டு இந்த சரக்கை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்க எப்பவும் போல இந்த சங்கரவையும் கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. குடி போதையில் பிரச்சனையை எழுக்கிறானுங்க சங்கர்கிட்ட. அப்போ சங்கருக்கு ரொம்பவே கோபம் அதிகமாயிடுது. டேய் சும்மா இருங்கடா, எவ்வளோதான் என்னை கலாய்க்குவீங்க, நானும் பர்ற பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்க அப்படியே எதோ சொல்லிக்கிட்டே இவனை இன்னும் உசுப்பேத்தி விடுறாங்க. இவனுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் அதிகமாக வந்துடுது. அப்போ என்ன நினைக்கிறான்னு தெரியல. மற்றவனுங்கெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சங்கர் அது வரைக்கும் குடிக்காம தான் இருந்திருந்திருப்பான். இவங்க சொல்ல சொல்ல அந்த கோபத்தில் இவன் அங்கே இருக்கிற ரெண்டு மூணு சரக்கு பாட்டிலில் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து ராவா குடிச்சுடுறான். அந்த குடி கொஞ்சம் நிமிஷத்துலேயே இவனுடைய தலை உச்சிக்கு ஏறிடுது. அப்போ இவனும் பயங்கரமாக இவனுங்களை திட்ட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துக்கு அங்கே ரகுவோடைய சித்தப்பா எதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக திருவிழாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராரு. சித்தப்பா இவங்களை பார்த்ததும் பயங்கரமாக கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. திட்டுனதும் எந்திரிங்க போதும் அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாரையும் எழுப்பிடுறாரு. அந்த சமயத்தில் இந்த சங்கர் அந்த குடி போதை அதிகமாகிட்டு அவன் நிதானத்தில் கூட இல்லை, வேணாண்டா அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவன் பாட்டுக்கு எதாவது உளறிக்கிட்டு இருக்கிறான். என்னடா இவன் எவ்வளோதான் குடித்தான், இவன் குடிச்சதை பார்த்தாக்க ஒரு ரெண்டு நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டான் போல அப்படின்ட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாங்க. சரி சரி, அங்கே வெளியில் இவனுக்குன்னு ஒரு கட்டில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அங்கே போய் படுக்க வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கே படுக்க வச்சுட்டு இவங்க திருவிழாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி திருவிழாவும் ரொம்ப நல்லபடியாகவும் நடந்து முடியுது. மறுநாள் காலையில் இந்த ரஞ்சித் அவர்கள் வாசலை வந்து பார்க்குறாரு. அங்கே சங்கரை காணும். சங்கர் இல்லைன்றதை பார்த்த உடனே இந்த ரகுக்கு அதாவது
அவங்க அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த ஃபோனை ரகு தான் அட்டெண்ட் பண்ணுறான். சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்னா தான் ஜெய் சங்கரை காணுண்டா அங்கே ஏதாவது வந்தால் நான் கேட்குறப்போ அவங்களும் நைட்டெல்லாம் தூங்காமல் அப்போ தான் அந்த தூக்க கழகத்தில் இருந்திருப்பாங்க. சரி சித்தப்பா நாங்களும் அங்கே கிளம்பி வரோம் அப்படின்ட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சித்தப்பா வீட்டுக்கிட்ட வந்து கேட்குறான். அப்போது இங்கே தான்டா படுக்க வச்சுருந்தோமே அவன் காணுண்டா அப்படின்னும் போது சரி இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் சித்தப்பா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சுற்றி முற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடியும் அவனை காணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு மிஸ் ஆயிட்டான் சார் அப்படின்ட்டு. சரி அவனுடைய ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் கேட்குறாரு. அப்போ திருவிழாக்கு வந்திருந்தப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. அதோடைய ஒரு காப்பி இவங்க ஆளுக்கு ஒருத்தருக்கிட்டே இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோவை தான் ரகு கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்த உடனே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பையனை தான் நான் நேற்று நைட்டு பார்த்தேன் சார், நாங்கள் ரவுண்ட்ஸ் போயிருந்தப்போ இவன் அங்கே இருக்கிற தெற்கால நடந்து போய்கிட்டே இருந்தான். அவன் நிதானத்தில் இல்லை, ரொம்பவே குடிச்சிட்டு இருந்தான், தடுமாறிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அவனை நிற்க வச்சு எங்கடா போகிற வா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்ன விடுங்கடா நான் போறேன், நான் எங்க அம்மா கிட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு அவன் ஏதாவது உளறிக்கிட்டு அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அங்கேயே போதையில கீழே விழுந்துட்டான் சார். நாங்களும் அவன் எந்திரிச்சு போயிடுவான் அப்படின்ட்டு நினைச்சோம். அநேகமா அவன் அங்கதான் இருப்பான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி அப்போ நாங்க அங்க போய் தேடுறோம் சார் அப்படின்ட்டு இவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கான்ஸ்டபிள் சொன்ன இடத்துல இவங்க எல்லாம் வந்து தேடுறாங்க. அங்கே எங்கே தேடியும் சங்கரை காணும். அப்போது தெற்கால இருந்து கொஞ்சம் தூரத்தில் யாரோ ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. இந்த ரஞ்சித்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிணறு இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு பொணம் விழுந்து கிடக்குது அப்படின்ட்டு. சரின்னுட்டு பதட்டத்தோடையே அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்ததும் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயங்கரமும் ஒரு விதமான ஷாக்கும் ஆகிடுது. அதுலேருந்து இவங்க மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுதுன்னா பார்த்துக்கோங்க, அது வேற யாரும் இல்லை சங்கரோடைய பொணம். சங்கர் அந்த தண்ணியில் விழு அவன் உடம்பெல்லாம் அப்படியே உப்பசமாயி அவன் அங்கே செத்து கிடக்கிறான். இதை பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்பவே ஒரு விதமான பயமும் அவங்களுக்கு சோகத்தை தாங்க முடியாத அளவுக்கு அழுகையும் வந்துட்டு இருந்திருக்குது. அதே சமயம் இந்த ரஞ்சித் அவர்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருந்தாலும் தன்னுடைய புள்ள போல தான் அவன் இருந்திருப்பான். அதை பார்த்து இவருக்கும் ரொம்பவே வருத்தமாயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இவன் இறந்து போனான் அப்படின்ட்டு இதை எப்படி அவங்க அம்மா கிட்ட நாங்கள் போய் சொல்லுவோம்னு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு துக்க செய்தியை உடனே இவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னுட்டு போலீஸ் அதிகாரியும் அந்த ரஞ்சித் அவர்களும் கூட ரஞ்சித்தோடைய அண்ணன் இவங்க எல்லாருமே சேர்ந்து தூரத்தில் இருக்கிற அதாவது படிக்கிறதுக்காக தான் இவங்க வெளியூரில் ஒன்றா இருந்திருப்பாங்க, இவங்க அவங்க ஊருங்க தனியாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இவங்க இருந்த இவங்க இருக்கிற அந்த ஊர் எது அப்படின்றதெல்லாம் இதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்ல விருப்பப்படலை. அப்படியே அந்த அம்மாவை தேடிட்டு போயிட்டு நடந்த இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. விஷயத்தை கேட்டதும் அந்த அம்மா அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டதும் நீங்களே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், ஒரு பையன் திருவிழாவுக்கு போயிட்டு வரமான்னு சொன்னதுக்கப்புறம் போனவன் நல்லபடியாக வருவான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவன் பொணமாக வந்திருக்கிறானாக்கா அந்த நிலைமையில் அந்த தாயோடைய மனநிலை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க உடஞ்சி போயிருப்பாங்கன்றது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி இந்த அம்மா மயங்கி கிடக்கிறாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் அந்த போலீஸ் விசாரித்ததில் இவங்களுக்கு இவங்களுடைய கணவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார், இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த மகன் ஒருத்தந்தான், அந்த பையனுக்கு இந்த அம்மாவை விட்டால் வேற யாருமே கிடையாது. இப்படி தான் இந்த அம்மா கஷ்டப்பட்டு அவங்க தன்னுடைய பையனை ஒரு படிக்கை வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கணுன்றதெல்லாம் கனவு கண்டிருந்தாங்கன்னு சொல்லும் போது அந்த கேட்டதும் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த ரஞ்சித்துக்கும் அவங்க அண்ணனுக்கெல்லாம் ரொம்பவே வருத்தமாயிடுது. இப்படி அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. தன்னுடைய மகன் இறந்துட்டான்றதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க வர்றதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆயிடுது. இந்த பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டில் சங்கர் அதிகமாக குடிச்சு அந்த போதையிலேயே அந்த தூக்கத்திலேயே இருந்து அவன் இறந்தது கூட தெரியாமல் தண்ணியும் அதிகமாக உள்வாங்கிக்கிட்டு அவனுடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருந்துருக்குது. ஸோ இந்த விஷயத்த கேட்டதும் ஏற்கனவே வருத்தத்தில் இருந்த அந்த தாய்க்கு இன்னமும் மனம் உடஞ்சி போகிற அளவுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. அவனுக்கு இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லையே எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அழுறத கேட்டு இன்னொரு பக்கம் அவங்கள சமாதானம் பண்ணுறாங்க. ஸோ இந்த தாய்க்குன்னு யாரும் இல்லை, இப்போ அவனுடைய இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு இந்த வேலைங்களை எல்லாம் இந்த ரஞ்சித்தும் அவங்க அண்ணன் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களான இந்த ரகு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவனுடைய இறுதி சடங்கையும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவை கொஞ்சம் தேத்தி அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்காக சில உதவிக்காக செலவுக்கு தேவையான பணம் பொருளுங்களை எல்லாம் இவங்க வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. திருவிழாவுக்குன்னு வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி தான் திருவிழாவுக்கு கூப்பிட்டு வந்திருந்த ரகுவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜை கண்டினியூ பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள தன்னுடைய ஃப்ரெண்டு சங்கர் இறந்ததுக்கு நாம தான் காரணமாயிட்டோமோ
பண்ணணும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு மன வருத்தத்தோட தான் அவங்க போறாங்க. இந்த வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. அங்க தன்னுடைய மகனை பறி கொடுத்த சங்கரோடைய அம்மாவும் ஒரு நடமாடும் பொணமாவே மாறிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தது ஒரே ஒரு பையன். அவனை எல்லாம் படிக்க வச்சு என்னெல்லாம் ஆக்கணும்னுட்டு எவ்வளவோ கனவு கண்டிருந்திருப்பாங்க. இப்போ அவங்களும் மன வருத்தத்தோடும் ஒரு நடமாடும் பொணமாவும் அழிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி சில நாட்கள் போகுது. ஒரு நாள் ரவி எதையோ பார்த்து பயந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வரான். ஓடி வந்ததுக்கு அப்புறம் அம்மா அவனை பார்த்து ஏண்டா இப்படி பதறி அடிச்சுட்டு வர அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நாங்கள் அந்த அண்ணனை பார்த்தேன். எந்த அண்ணனடா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டிலலாம் இருந்தாரேம்மா அதான் அந்த கிணத்துலையும் விழுந்து செத்துட்டாரு அந்த அண்ணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. உண்மையாடா சொல்கிறேன் நீ பார்த்தியா அப்படின்போது ஆமாம்மா நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி நீ பயப்படாத அப்பா வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னுட்டு இவங்க சொல்லி இந்த பையனை சமாதானப்படுத்தி நீ இங்கே இரு எங்கேயும் வெளியில் போயிடாத அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு இவங்க நேராக அந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லலான்னுட்டு அங்கே இருக்கிற தோப்பு பக்கம் போகிறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம பையன் அங்கே விளையாடிட்டு இருந்தான் அங்கே பால் எடுக்கிற சமயத்தில் அங்கே மரத்துக்கு பின்னாடி அந்த சங்கரோடைய ஆன்மாவை பார்த்தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்து அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த ரவிக்கு பயங்கரமாக உடம்பெல்லாம் கொதிக்குது. என்னென்னு தொட்டு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் இருந்துருக்குது. சரின்னு இவனை ஒரு மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு மருந்து ஊசியெல்லாம் போட்டு கூப்பிட்டுட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவன் படுத்துட்டு இருக்கும்போது அந்த அவனுடைய படுக்க அறைக்கு பக்கத்தில் தான் ஒரு ஜன்னல் இருந்திருக்குது. அந்த ஜன்னல் வழியாக இந்த இறந்து போன சங்கரோடைய ஆன்மா இவனை கூப்பிட்டுட்டு இருந்திருக்குது. ரவி எந்திரி எந்திரி அப்படின்ட்டு இவனும் கண்ணை முழிச்சு பார்த்தாக்கா அவன் கண்ணுக்கு அப்படியே தெரியறான் அந்த சங்கர் நின்றுக்கிட்டு இவனை கூப்பிடுறது. அதை பார்த்ததும் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துற கத்துக்கு அவங்க இந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே பயந்து போய் முழிச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே பாருங்க அந்த அண்ணன் இருக்கிறாரு. எந்த அண்ணன்டா அப்படின்ட்டு இவங்க அப்பா கேட்குறப்போ அந்த சங்கர் அண்ணன் அப்பா என்னை கூப்பிடுறாரு அப்படின்றாங்க. அஞ்சித்தவர்கள் கதவை திறந்து வெளியில் வந்து பார்க்குறாரு. யார் அப்படி இங்கே இருக்கிறது அப்படின்ட்டு வெளியே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு லைட்டெல்லாம் போட்டு பார்த்தாக்கா கட்டிலெல்லாம் வச்சு அவனுக்கு படுக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்களே அந்த கட்டில் மேலே யாரோ ஒரு உருவம் படுத்துக்கிட்டு இருக்கிறது இவருக்கு அப்படியே கிளியராக தெரியுது. அது யாராக இருக்குன்னுட்டு கிட்ட போய் பார்க்குறப்போ அந்த சமயத்தில் அங்கே அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்ததும் இவருக்கும் ஒரு விதமான யோசனை வருது. ஒருவேளை சங்கரோட ஆன்மாவாக இருக்குமோ அப்படின்ட்டு இப்போ மறுநாள் காலையில் விடியுது. இந்த 3 மணி அளவில் அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கலான்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் எந்திரிச்சு போய் மோட்டார் ஆன் பண்ணலான்னுட்டு போகிற சமயத்தில் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு குரல் அங்கிள் என் குரல் உங்களுக்கு கேட்குதா அப்படின்ட்டு யாருன்னுட்டு திரும்பி பார்க்கும்போது சங்கரோடைய உருவம் அவருக்கு அப்படியே தெள்ள தெளிவாக தெரியுது. நீயா அப்படின்ட்டு இவர் கேட்கும்போது என்னை மறந்துட்டிங்களா உங்களுக்கு என்னப்பா வேணும் ஏன் எங்களே சுற்றி சுற்றி வரேன்னுட்டு அவர் கேட்கும்போது நான் வந்து ரகுகிட்ட பேசணும் அவனை வர வைக்கிறீங்களா அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அதுக்கு அப்படியெல்லாம் வர வைக்க முடியாதுப்பா நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது முடியாது நான் அவனை பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும் நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அவனை கூப்பிடுங்க அவங்ககிட்ட நான் பேசிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பி போவான் அப்படின்ட்டு அந்த ஆன்மா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறது இவருக்கு இது உண்மையா இல்ல கனவா இங்க நடக்கிறதெல்லாம் என்னன்னுட்டு இவருக்கு சுத்தமா புரியல. இந்த மாதிரியான நடக்கிறது இவருக்குள்ள ஒரு பிரமையா தெரியுது. சரி முதல்ல சாமியாரை போய் பார்க்கணும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னுட்டு ரஞ்சித் அவர்கள் கோயிலுக்கு போறாரு. அங்க போனக்கா சாமியாரு இல்ல. எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாரு வரத்துக்கு எப்படி 2-3 நாள் ஆகும்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இவருக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தம் ஆயிடுது. சரின்னுட்டு கடவுளை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற விபூதியும் குங்குமத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து மகனுக்கு அதெல்லாம் பூசி விட்டுட்டு அவர் அன்றாட வேலையை பார்க்க போயிடுறாரு. அன்னைக்கு மதியம் ரஞ்சித் அவர்களுடைய மனைவி சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லுது. அது யாருன்னுட்டு திரும்பி பார்த்தாக்கா சங்கரோடைய குரலா இருக்குது. அந்த உருவத்தை பார்த்ததும் இந்த அம்மா பயந்து போய் ஜோரா கத்திடுறாங்க. இந்த கத்துற சத்தத்தை கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன அப்படின்னுட்டு வந்து பாக்குறப்போ அவங்க அங்க மயங்கி விழுந்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே இந்த விஷயத்த ரஞ்சித் அவர்கள்ட்ட போய் சொல்லுறப்போ அவரும் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டாக்கா இங்கே அந்த சங்கர் நின்றுட்டு இருந்தாங்க அவனுடைய உருவத்தை நான் பார்த்தேன் எனக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்கிறப்போ சரி சரி நீ கவலைப்படாத சாமியார் முதல்ல ஊர்லேருந்து வரட்டும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க மனைவியை சமாதானம் பண்ணிட்டு இப்போ பை எப்படி இருக்கிறான்னுட்டு அவனையும் பார்த்துட்டு அவர் அங்கேருந்து வேலை செய்யறதுக்கு போயிடுறாரு. இது நடந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் எப்பவும் போல தண்ணி பாய்க்கிறதுக்காக ரஞ்சித் அவருங்க எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறாரு. அதே போல்
போல இந்த சங்கர் மறுபடியும் பின்னாடி இருந்து, அங்கிள் நான் சொல்லியிருந்தனே நீங்க இன்னும் கூப்பிடலையா அவனை அப்படின்ட்டு சொல்றத கேட்டு இந்த ரஞ்சித் அவர்களுக்கும் கோபம் வந்துருது. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதான், ஏன் இந்த மாதிரி வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற, இதே மாதிரி நீ அடிக்கடி பண்ணிட்டு இருந்தனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, நானும் என்ன பண்றேன்னு பாருங்கன்னுட்டு அந்த ஆன்மா ஆக்ரோஷத்துலதான் சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அன்னைக்கு நைட்டு பையனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு படுக்க வைக்கிறாரு. அவன் தூக்கத்துல ஏதேதோ உளறிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் சொல்றான்னு இவங்க ரெண்டு பேரும், அதாவது ரஞ்சித்தும் அவங்களுடைய மனைவியும் முழிச்சுக்கிட்டு கிட்ட போய் பாக்குறப்போ அவன் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கிறான். அம்மா என்னை விட்டுட்டீங்களா, நான் தனியாயிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை இப்படி பண்ணிட்டானுங்கன்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறான். அப்போ மகன் ஏதோ ஜுரத்துல தான் உளறிக்கிட்டு இருக்கிறான்னு அந்த விஷயத்த அதோட விட்டுடுறாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சதும் தன்னுடைய மகனுக்கு ஜுரம் எப்படி இருக்குதுன்னு தொட்டு பாக்குறப்போ இன்னும் பயங்கரமா நெருப்பாட்டம் கொதிச்சுட்டு இருக்குது. அப்போ அவனை எழுப்புறாங்க. அவனுடைய குரல் தோற்றமே வேற மாதிரி இருந்திருக்குது. அது சாதாரண தன்னுடைய பையன் குரல் இல்ல, சங்கருடைய குரலா முழுசா மாறி போயிட்டு இருக்குது. சங்கர் வந்து அந்த பையனை முழுசா ஆக்கிரமிச்சுட்டு இருந்திருக்கிறான். நான் சங்கர் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போயிடுறாங்க. என்னது சங்கரா அப்படின்னுட்டு, ஆமா நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிக்கல, இல்லை என் பேச்சை நீங்க மதிக்கல. நான் சொன்னப்பவே நீங்க அவனை கூப்பிட்டுருந்தாக்க நான் அப்பவே போயிட்டு இருந்திருப்பேன். நீங்க அவனை கூப்பிட்டுட்டு வர வரைக்கும் நான் உங்க பையனுடைய உடலை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். நீங்க கூப்பிட்டு வந்தா அவங்ககிட்ட பேசுறத பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னுட்டு அகன் உடம்புக்குள்ள இருந்து சொல்ற அந்த சங்கருடைய ஆன்மா சொல்றதை கேட்டு இவங்களுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுது. இல்லை இது இப்படியே விட்ட சரி வராது, நம்மளுடைய பையன் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு இவனை, அதாவது தன்னுடைய மகனை கோயிலுக்கு நான் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லி அங்கிருந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு கோயிலுடைய எல்லையை தாண்டும் போதே இந்த பையனுடைய, அதாவது இந்த ரவி உடம்புல இருந்து ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்திருக்குது. அவனுடைய உடம்பு சூடாக இருக்கிறது வந்து நார்மலாக ஆகிட்டு இருந்திருக்குது. அதை பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், கோயிலுக்குள்ளே வந்துட்டுமே அந்த தீயசக்தி போயிடுச்சுன்னுட்டு. அப்போது அவங்க சாமியாரை பார்க்கலான்ட்டு உள்ள போனாக்கா இவங்களுடைய நல்ல நேரமா சாமியாரும் அன்னைக்கு அங்கே இருப்பார். ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாமியார்கிட்ட சொல்கிறப்போ சாமியார் இவங்களுக்கு பதிலாக, எனக்கு தெரியும் இங்கே எல்லாம் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது, இப்போ கூட அந்த ஆன்மா இங்கே கோயில் இருக்குதுன்றதுனால தான் உள்ளே வரலை, அது அங்கே தான் அலமோதிக்கிட்டு இருக்குது, நானே வரேன் அப்படின்ட்டு அந்த சாமியாரும் அந்த ஆன்மா இருக்கிற இடத்துக்கிட்டே போகிறாரு. அப்போது அங்கே போகிறதுக்குள்ளேயே இந்த பையனும் கூட தான் வந்துட்டு இருந்துருக்கிறான், அதாவது இந்த ரவியும் கூட தான் வந்துன்னு இருந்திருக்கிறான். அவன் ஒரு எல்லையை தாண்டினதுக்கப்புறம் திரும்பவும் அவன் உடம்புல அந்த சங்கருடைய ஆன்மா ஏறிடுது. இது சாமியாருக்கு நல்லாவே தெரியவும் வந்துடுது. அங்கே இருக்கிற ஒரு மரத்த அடியில் உட்கார வச்சு அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச பேச அந்த சங்கர் ஆன்மா என்ன சொல்ல வருதுன்னா, நான் வந்து ரகுவை பார்க்கணும், ரகு கூட இருக்கிற என்னோட நண்பர்களையும் இங்கே வர வைங்க, அவங்கக்கிட்ட நான் சில விஷயங்களை பேசணும் அப்படின்னுட்டு அந்த ஆன்மா சொல்லுது. அப்படி வர வச்சு பேசிட்டாக்கா நீ இங்கேருந்து போயிடுவேன்னு கேட்குறப்ப, சரி நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிடுறேன், என்னால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு அந்த ஆன்மா சொல்லுது. ஆனாலும் சாமியாருக்கு இது என்ன தான் இருந்தாலும் ஒரு ஆன்மா வச்ச இதை எப்படி நம்புறது, ஒருவேளை இவங்களை வர வச்சு ஏதாவது பழி தீர்த்துக்க பார்க்குமோ அப்படின்ட்டு இவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அந்த அங்கே வரப்போகிற அந்த பசங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பூஜையும் பண்ணி முன்கூட்டியே எச்சரிக்கையாக வந்திருந்திருப்பார். இப்படி சங்கருடைய ஆன்மா சொன்ன மாதிரி ரகுவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர வைக்கிறாங்க. அவங்களும் அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒன்றுமே தெரியல எதுக்காக வர வச்சுருந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போது இந்த ரகுவோடைய சித்தப்பா பையன் உடம்புலேருந்து, அதாவது ரவி உடம்புலேருந்து ஒரு குரல் கேட்குது. இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்குதுன்னுட்டு, எப்படிரா இருக்கீங்கன்னுட்டு அவன் கேட்குறான். அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது இது சங்கருடைய குரலாச்சன்னுட்டு. ஆமாம் நான் சங்கர் தான்டா அப்படின்னு சொல்லும் போது அவன் குரலை கேட்ட உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அவங்களே அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடுது. ஐயோ இவனுடைய சாவுக்கு நாம் தான் காரணமாக இருந்தோமே அப்படின்ட்டு இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த உறுத்தல் இருந்துட்டு இருந்திருக்குது. அழாதீங்கடா, நீங்கள் அன்னைக்கு பண்ண தப்புனால தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஆன்மாவை அழிஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் என்னை கிண்டல் பண்ணாதீங்கடா, ஒரு லிமிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அதையும் தாண்டி அந்த நைட்டு ரொம்பவே என்னை கேலி கிண்டல் பண்ணிட்டீங்க. அந்த வருத்தத்தில் தான் நான் அதிகமாகவும் குடிச்சிட்டேன். நான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லியும் என்னை கட்டாயப்படுத்தி நீங்கள் கூப்பிட்டுன்னு வந்தீங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி நடக்காமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு உங்களோட இருந்திருப்பேன். சரி விடுங்க அப்படின்ட்டு நான் இதை சொல்கிறதுக்காக தான் உங்களை வர வச்சேன். எங்கள் அம்மாவும் என்னை நம்பி தான் இருந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் இருந்தேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவும் அனாதாயிட்டாங்க, நானும் இந்த மாதிரி ஆன்மாவாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என் அம்மாவையாச்சும்
நீங்கள் உங்களுடைய அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு இவங்க எல்லாம் மன வருத்தத்தோடவே கண்டிப்பாக பார்த்துக்கிறோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் ரவி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்போ தான் தெரிய வருது அந்த சங்கரோடைய ஆன்மா இவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு சமாதானம் அடைஞ்சு அங்கேருந்து போயிடுச்சுன்னுட்டு. ஸோ இந்த அஞ்சு பசங்களும் நல்ல ஒரு வசதியான குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இதானதுக்கப்புறம் சங்கரோடைய அம்மாவை இவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுடைய காலேஜ் படிப்பு முடியுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வேலையும் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சங்கரோடைய அம்மாவை ஒரு ராணி போல இவங்க எல்லாம் இன்னும் நல்லபடியாவே பார்த்துக்கிட்டு வராங்க. என்னதான் இவங்க ராணி மாதிரி சங்கரோடைய அம்மாவை பார்த்துக்கிட்டாலும் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகனை பறி கொடுத்த அந்த ஒரு நினப்பும் ஞாபகமும் அதிகமாகவே இருந்துட்டு இருந்திருக்குது. இவங்க அந்த நினப்புலேயே சில வருஷங்கள்லேயே இறந்தும் போயிடுறாங்க. சங்கரோடைய அம்மாவுக்கு உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு உதவி செய்கிற பணியை இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தொடர்ந்து செயலனிட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது என்னன்னாக்கா அநாத ஆசிரமங்களுக்கும் முதியோர்களுக்கும் ஊனமுற்றோர் இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாவது நம்ம ஃப்ரெண்டு சாக நாமளும் ஒரு காரணமாக இருந்தோமே அதன் மூலியமாவது நம்ம பாவங்களை நம்ம போக்கிக்கலான்னுட்டு இவங்க முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படியே சில மாதங்கள் கழித்து இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒருத்தன் பைக் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டு இருந்திருப்பான். இந்த நாலு பேரில் இன்னொருத்தன் சமீபத்தில் வந்த இந்த கொரோனா பாதிப்புனால பாதிக்கப்பட்டு அவனும் உயிர் இழந்துட்டு இருந்திருப்பான். மீதி இருக்கிற மூணு பேர் இந்த சமூக சேவையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி தான் இவங்க மூணு பேரும் இந்த பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு மெயில் அனுப்பினவர் இந்த மெயில் மூலமா இந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருந்திருக்கிறாங்க. சொன்னவர் யாரு எந்த ஊருன்றது சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட அவரை பத்தின விவரங்களை சொல்ல விருப்பப்படல. ஸோ நான் சொன்ன இந்த சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது ரொம்பவே நமக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சம்பவமாக தான் இருந்துச்சு. அது நான் சொல்லும் போதே அதை நான் உணர்ந்தேன். உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.